सच्चिदनंदय विश्वत् हेतव तापत्रय विनाशा श्रीकृष्णय वैं नुम बागीशा यदने लीस वक्षसि यस्यास्ते हृदय संवृत् तम नृसींहमं हाँ भजे जन्मा यदितरतवभस्वराट तेने ब्रह्मय आदिकव मुख्यंति ते यत्सूरयः तेजो वारिमृदर्गो मृषा सत्यं परं धीमहि उमसामा तो विवेध कर्मा भी रद्धवराद्ध च उग्र तपसा व्रत चरिया आ चा आराधनम् भगवतस सत्क्रियार्थो धर्मोर कर्हि चित् ह्रियते न यत्र शश्वत्स्वरूपमहसैव निपीतभेदमोहाय बोधधिषणाय नमः परस्मै विश्वोद्भवस्थितिलयेषु निमित्तलीलारासाय ते नम इदं चक्रमेश्वरे ईश्वराय यस्यावतारगुणकर्मविडम्बनानि नामानि ये असुविगमे विगमे विवशा गृणन्ति ते नैकजन्मशमलम् सहसैव हित्वा सम्यान्ति अपावृतम् ऋतं तम् अजं प्रपद्ये பகவான் பிரம்மா வந்து விஷ்ணுவ பார்த்து ஸ்தோத்திரம் பண்றதை மைத்ரேயர் விதருக்கு சொல்லிட்டு வர்றார் எப்படி புனசிருஷ்டி பண்ணும் பொழுது தனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரு என்ன ஏதுன்னு புரியாமல் பகவான தியானம் பண்ணி அந்த பகவத் சாநித்தியம் ஏற்பட்டு அந்த பகவான வர்ணிக்கிறார் அதுக்கப்புறம் அஹ் விஷ்ணுவை ஸ்தோத்திரம் பண்றார் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இந்த ஜனங்களினுடைய ஒரு விவகாரத்தை பார்த்து ஆஹ் ரொம்ப வருத்தத்தோட வந்து சொல்றார் பல ஜனங்கள் வந்து பக்தனாக இருக்கா சில பேர் பக்தனாக இல்ல பக்தனாக இருந்தாலும் காமங்கள் மனசுல வச்சுட்டு பத்த காமகி தேவர்கள் முதற்கொண்டு உங்களுக்கு வந்து மனசுல காமத்தோட ஒன்னு ஆதா ஆராதனை பண்றா நிஷ்காமமா எந்த ஜனங்கள் எல்லோரும் ஒன்னு ஆராதனை பண்றாளோ அவர்களை தான் வந்து நீ விடாம நீ வந்து காப்பாத்துற ஏன்னா ஒன்னிடத்துல அர்ப்பணம் செய்யப்பட்ட தர்மம் தான் துளிக்கூட விலகாம இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பகவானுக்கு நமஸ்காரம்னு பரம்பொருளாக இந்த உலகத்தை சிருஷ்டி செய்வதற்கும் ஸ்திதி லயம் இவைகளுக்காக பலவேறான ஒரு ஒரு மாயையினுடைய சம்பந்தத்தினால பல ரூபங்களை எடுத்துக்கொண்டவருக்கு ஒரு நமஸ்காரம்னு சொல்லி எந்த பகவானுடைய அவதாரம் குணம் கர்ம செயல்கள் இந்த ஒரு லீலைகள் அத குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய நாமக்கலை திருப்பியும் திருப்பியும் சொல்லிட்டு இருக்காளோ உயிர் போகும் நிலைமையில கூட சொல்றாளோ அவர்கள் பல ஜென்மத்து கர்மாக்களை வந்து பாபங்களை வந்து ஒரு க்ஷணத்துல வந்து போக்கி அந்த மாயை விளக்கி அதுக்கப்புறம் ரிதம் சத்தியம் சத்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளை அடையறாளோ அப்பேற்பட்ட அஜனாக இருக்கக்கூடிய தங்களை நான் பிரபத்தி செய்யறேன் அப்படின்னு பிரம்மா சொல்லிட்டு வரார் யோவா அகம்ச விபு விபுஹு ச ஸ்திதி உத்பவ பிரளய ஹேதவகா ஆத்ம மூலம் ஏக தஸ்மை நமோ பகவதே புவன துருமாய பகவான வந்து உலகத்தினுடைய ஒரு உலக உலகம் எனும் ஒரு துருமம் ஒரு மரம் அந்த மரத்துக்கு பீஜபூத்தமாக இருக்கக்கூடியவரும் அவர்தான் அதே பீஜம் தான் எப்படி மரமாகவும் ஆகிறதோ அஹ் ஒரு ஒரு பீஜம்னு எடுத்துக்கிறோம் அந்த பீஜத்திலிருந்து வந்து மூலங்கள் ரூட்டும் வருது அதுக்கு மேல அந்த ட்ரங்க் இருக்கு அதை தாண்டி பிரான்சஸ் இருக்கு இலை இருக்கு இத்தனை விஷயங்களும் பகவானே தான் இருக்கர் அப்படின்னு சொல்லி நமோ பகவதே புவன துருமாயன்னு யோ அஹம் கிரிஷா ஸ்வயம் விபூச்சர் ஸ்திதி உத்பவ பிரளய ஹேதவா எவர் ஒருவர் தான் விபுகூ சன்னு அவரே வந்து பலவாறாக இருந்து கொண்டு அதாவது எல்லா இடத்திலயும் உங்களுக்கு வந்து இஸ் ஸ்பிரெட் ஓவர் எவ்ரிவர் எல் சர்வகதத்துவம் அர்த்தம் எல்லா இடத்துலயும் வந்து ஒரு வியாபிச்சு இருக்கக்கூடியவராக விபுவாக இருக்கக்கூடிய பகவான் ஸ்வயம் தாங்களே மேலும் அகம் பிரம்மா சோ பொழுது விஷ்ணு ரூபமாக எடுத்துக்கொண்டு இந்த ஸ்திதிக்கு ஹேத்துவா இருக்கக்கூடியவர் ஸ்திதி பிரளய ஸ்திதி இருப்புக்கு காரணம் தாங்களே விபுவாக இருக்கக்கூடிய தாங்களே இவ்வுலகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் அதுக்கப்புறம் அகம் நான் உத்பவத்துக்கு காரணம் அகம்ங்கிறது நான்கிறச்சே இங்க பிரம்மா பிரம்மாவானவரும் உத்பவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் மேலும் கிரிஷகா பரமேஸ்வரன் கைலாசவாசியா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பிரளய ஹேதுகு பிரளயத்திற்கு காரணமாகவும் இருக்கக்கூடியவராக ஆத்ம மூலம் ஆனா இதுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான் சோ ஏகா சன்னு திரிபாத்து வவுருதே ஒருவராக இருந்து கொண்டு அகம் கிரிஷா ஸ்வயம் விபு ஸ்திதி உத்பவ பிரளய ஹேதவஹா ஹேத்துக்களாக இருந்து கொண்டு திரிபாத்து மூன்று பாதங்கள் அதாவது ஒரு மரம் எடுத்துட்டோம்னா மூன்று கிளைகள் பிரதான கிளைகளாக மூன்று சொல்றாரு இங்க சோ ஒரே மூலம் ஆத்மஸ்வரூபம் தான் இங்க மூலமாக இருக்கு அந்த கீழே ரூட்டோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு ட்ரங்க வச்சுப்போம் அப்போ ஆத்ம மூலம் தன்னையே காரணமாக உடைய பிரதானமாக இருக்கும் அந்த மாயாஸ்வரூபம்னு எடுத்துக்கலாம் சோ ஆத்மா சுவயமே அதிஷ்டானம் எஸ்ய தத் பிரதானம் அதை பித்வா அதை தாண்டி பிரித்து கொண்டு திரிபாத்து மூன்று குணங்களினால் குணத்ரய ரூபேண திரிபாத்து மூன்று கிளைகளாக வளர்ந்தார் எப்படி வளர்ந்தார் உரு பிரரோகா சனு வவுருதே உரு பிரரோகா ஏராளமான தளிர்களை விட்டு கொண்டு அப்படின்னா கிளைகள் அதனுடைய சின்ன கிளைகள் அப்படி வந்து பிரான்சஸ் ஓவர் பிரான்ச் கிளைமேல் கிளையாக உங்களுக்கு வந்து மரீச்சியாதி மன்வாதி ரூபாக எஸ்ய ததாபூதாக சன்னு பலவாறாக இருந்து கொண்டு மரீச்சை முதலிய மனுக்களாக பலவாறாக தன்னை வளர்த்தி கொண்டார் வவருதே வளர்ந்தார் அப்பேற்பட்ட புவன ஆகாரமாக இருக்கக்கூடிய துருமாய மரத்திற்கு நான் நமஸ்காரம் செய்கிறேன் உம் சோ எப்படி இவர் வவருதேங்கிறதுக்குதான் இங்க அன்பையும் இப்படி எடுத்துக்கணும் சோ யகா எவர் ஒருவர் ஆஹ் அகம்ச்ச ஏகஹாசன்னு முதல்ல அந்த ஏகாங்கிறத போட்டுட்டோம்னா ஒன்றாக இருந்து கொண்டு ஆஹ் அகம் கிரிஷா ஸ்வயம் விபுகூச்ச ஸ்தித்தி உத்பவ பிரளய ஹேத்தவகா நான் அஹ் சிவன் அதுக்கப்புறம் ஸ்வயம் தானாகவே இருக்கும் துவயம் தானே அஹ் விபுவாக இருக்கக்கூடிய விஷ்ணு ரூபமாக இருக்கக்கூடியவர் ஸ்திதி உத்பவ பிரளய ஹேத்தவகா ஸ்திதி இருப்பு உத்பவ சிருஷ்டி பிரளயம் அழிவு இதற்கு காரணமாக இருந்து கொண்டு ஏகாய ஆத்ம மூலம் தன்னுடைய மூலமாக இருக்கும் பிரதானம் மாயா அந்த மாயையை பித்வா மூன்றாக பிரித்து மூன்று குணங்களாக ஆத்மகமாக பிரித்து கொண்டு மூன்றாக இருந்தோம் இருந்தீர்கள் சோ அந்த பிரம்மா விஷ்ணு சிவாங்கிறது தான் உங்களுக்கு மூன்று குணங்களாக அந்த மூன்று குணத்தினுடைய ரெப்ரஸன்டேட்டிவா இருக்கும் மூன்று கிளைகள் சோ திரிபாத்து மூன்று பாதங்களாக இந்த பாத் பாதம்ரிச்சு இங்க வந்து மூன்று கிளைகள் ஸ்கந்தாக எடுத்துக்கணும் இங்க போட்டுருப்பாரு திரையஹா அஹ் பிரம்மாதயா பாதாகா ஸ்கந்தாக ஸ்கந்தன கிளைகள் மூன்று கிளைகளாக உருப்பிரோகாசன்னு சோ பிரத்யேகம் ஒவ்வொரு கிளைகளிலிருந்தும் பல பிரரோகம் பல உபகிளைகள் சின்ன சின்ன கிளைகள் அதற்கு இன்னும் கொஞ்சம் சின்ன கிளை ஒரு மரம் எப்படி வளருமோ அதுபோல விரதே வளர்ந்தாரோ யா எவர் வளர்ந்தாரோ தஸ்ம அந்த நமவத்தை நம அந்த உலகம் ரூபமாக இருக்கக்கூடிய அஹ் மரத்திற்கு நமஸ்காரம் லோகோ விக்கர்மிரத குஷலே பிரமத்தனை அஹ் குஷலே பிரமத்தியம் உதி பகவண எஸ்தாவது அசிய பலவான் பலவான் இஹ ஜீவிதாசாம் சத்யா சினத்தி அனிமிஷாய நமோ அஸ்து தஸ்மை தஸ்மை அனிமிஷாய நமோஹா அஸ்து காலரூபமாக இருக்கக்கூடிய அந்த காலஸ்வரூபியாக இருக்கும் பகவானுக்கு நமஸ்காரம் ஆனா இந்த ரெண்டு ஸ்லோகத்துக்கு முன்னாடி கடைசியா எஸ்யாவதார குணகர்ம விடம்பனாமின்னு சொல்ற இடத்துல குணம் கர்மா அவதாரம் இது எப்படி ஏற்பட்டதுங்கிறதுக்கு அந்த மூலத்தை வர்ணிச்சுட்டு போறது அதனால முதல்ல வந்து அவதாரங்கள்லங்கும்பொழுது ஒரே மூலம் அதுலேயே மூணு கிளைகள் அதுக்கு மேல கிள உபகல இந்த மாதிரி பலவாறாக அவரே வந்து ஆனார் வளர்ந்தார் மேலும் ஏவம் குண அவதார கர்ம விடம்பனம் உக்துவா தசைவ தத் காலாக்கியம் ரூபம் தத் ச தர்சையன்னு இந்த மாதிரி அவருடைய அவதாரத்தை வந்து வருணிச்சுட்டும் அந்த ரூபம் இருக்கு ரூபம் குணம் கர்ம அத வந்து இப்போ சொல்ல போறார் விச் இஸ் காலம் காலம்ங்கிற ஒரு உருவத்தை கொண்டு அந்த காலம்ங்கிறது இப்ப என்ன ஆயிடுறது அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல கனெக்ட் பண்றாரு சோ லோகே விகர்ம நிரத்தகா எந்த ஒரு மனுஷன் இந்த காலம் எனும் ஒரு ரூபமான பகவானுடைய ஒரு ரூபமானது எந்த ஒரு மனுஷன் கெட்ட வழியில் இருந்து கொண்டிருக்கிறானோ அந்த ஒரு விஷயத்துல ஒரு பகவத் பகவானால சொல்லப்பட்ட ஒரு காரியமா இருந்தா கூட அதுல ஈடுபடாமல் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனை ஆஹ் போக்கடிக்கிறாரோ பலவானு அப்பேற்பட்ட காலத்திற்கு நமஸ்காரம்னு சொல்றார் சரியா சோ அனிமிஷாய அனிமிஷாயன்னு ஆஹ் ஒரு காலம்னு அர்த்தம் அதாவது அனிமிஷகான பல அர்த்தங்கள் உண்டு ஒண்ணு சிமிட்டுறது இல்லாம இருக்கக்கூடியதுன்னு அனிமிஷாகான தேவர்கள்னு ஒரு அர்த்தம் ஆனா இந்த இடத்துல வந்து அனிமிஷா காலரூபியாக கால இருக்கக்கூடிய தேவன் பகவான் அவருக்கு நமஸ்காரம் சோ அயம் இந்த இந்த லோகமானது அயம் லோகா ஆக்சுவலி அஹ் லோகா விகர்ம நிரதா அதுல ஆரம்பிக்கணும் சோ அயம் லோக இந்த உலகமானது விகர்ம செயல்களில் ஈடுபட்டதாக இருக்கிறது சோ விகர்ம விருத்த கர்ம விருத்தமான எது தர்ம அல்லது மோக் உகந்ததாக இருக்கோ அதுக்கு வேறுபட்டதாக இருக்கக்கூடிய கர்மாக்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் சோ விருத்தமான கர்மாக்கள் நாட் வெரி கண்டியூசிவ் டு மோக்ஷம் அதுதான் விருத்த கர்மா அந்த விருத்த கர்மாவில நிறத கான்ஸ்டன்ட்லி அதுலேயே இருக்கக்கூடியதுக்குதான் பேரு விருத்த கர்ம நிஷ்டகா லோகா இந்த உலகமானது மேலும் துவதூதித்தே பவதர்ச்சனே சுவே பவதர்ச்சனே ஆஹ் குஷலே பிரமத்தா உ உன் குஷலே தனக்கு நன்மையை கொடுக்க கூடியதாக இருக்கும் சுவே ஆத்மீயே தனக்கு அதாவது ஸ்வே குஷலே ஹிதே ஸ்வே ஆத்மீயே அப்படிங்கிறார் ஸ்வே குஷலே தனக்கு நன்மையை கொடுக்கக்கூடியதாக பவதர்ச்சனே ஒன்னு அர்ச்சனை செய்யக்கூடியதான ஒரு கர்மா அதில் பிரமத்தகா ஆஹ் கவனம் இல்லாதவனாக இருப்பவன் பிரமத்தகாங்கிறவர் மனதை செலுத்தாதவன் அந்த கர்மா என்னன்னா துவது உதித்தேங்கிறார் நீயே சொல்லிருக்க இந்த மாதிரி பகவதர்ச்சனம்ங்கிறது தான் வந்து நீ சொல்லிருக்கியோ இல்லையோ சாட்சாதுங்கிறார் துவது உதித்தே துவையே துக்தே பகவதர்ச்சன ரூபே கர்மணி பிரமத்தா பிரமத்த அ தத்த சித்த சித்தத்தை செலுத்தாதவன் எங்க பகவான் சொல்லியிருக்கார் நீ என்ன வந்து அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு பகவான் எங்க சொல்லிருக்காருன்னு உத்தம் சீதாசு கீதையில வந்து சொல்லியிருக்கார் எத் கரோஷி எதாசிசி ஜுகோஷி ததாசி எது எத் தபஸ்யசி கௌந்தேய தத் குருஷ்வ மதர்ப்பணம் என்னுடைய அர்ப்பணமாக நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும் எத் கரோஷி எதை நீ வந்து செய்யறியோ எது அஷ்நாஷி எதை சாப்பிடுறியோ எது ஜுஹோஷி எது ஹோமம் மன்றையோ எது ததாசி எதை நீ கொடுக்கிறாயோ தானமாக எத் தபஸ்யசி என்ன ஒரு தபஸ் செய்கிறாயோ எதை தியானம் செய்கிறாயோ அது எல்லாவற்றையுமே தத் சர்வம் மதர்ப்பணம் குருஷ்வ எனக்கு அர்ப்பணம் செய்வதாக நீ நினைத்துக்கொள் பகவத் பகவதில் கேட்டுப்பாரு ஜபோ ஜல்பில்பம் முதிரா விரச்சனா கி தியாகுதி விதி பிரணாம சம்வேஷ சுகமகிலம் சுகமில ஆத்மாணா சபர் பயவன்லசித்தம் எது மே விலசிதம் விலசிதம்னா ஏ அசைவுகள் என்னென்னெல்லாம் என்னுடைய அசைவுகள் இருக்கோ அது சகலமும் உனக்கு இருக்கட்டும் அம்மா அப்படின்னு கேட்டுக்கிறேன் ஜபோ ஜல்பகாவாம் இந்த எதையோ உளறிண்டே இருக்கோம் மூலியம் உலக சம்பந்தமான விஷயத்தை பத்தி நம்ம வந்து பேசுறதும் சர்ச்சை பண்றதுமே ஜல்பதான் அப்படியே நான் வந்து நியூஸ் பார்த்து நான் பேசுறேன் அப்படின்னா அதுவும் ஜல்பஹா தான் அதுவும் ஒரு ஒரு பிளாபரிங் வேற ஒண்ணும் இல்லை இன்னொரு இடத்துல வந்து அஹ் பாஷ்யத்துல ஒரு இடத்துல சொல்லுவார் பகவத் எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியல செகண்டரி ரெஃபரன்ஸ் தான் இது அதாவது குர்ஜரத்துல என்ன நடக்கிறது மகாராஷ்டிரத்துல என்ன நடக்கிறதுன்னு உக்காந்துட்டு விசாரிச்சுட்டு இருக்கா மனுஷா தத்துவ விசாரணை பண்ண மாட்டேங்கிறாலேன்னு வருத்தப்படுவார் அது போல இங்க வந்து எல்லாமே உங்களுக்கு யூ திங்க் இட் இஸ் யூஸ்ஃபுல் இப் இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் த ஓல் இட் இஸ் நாட் யூஸ்லெஸ் அவ்வளவுதான் அது எது யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா என்னென்னலாம் மத்ததெல்லாம் பேசுறதோ அதெல்லாம் ஜபமா எடுத்துன்றேங்கிறார் சொல்லிடுறார் நான் வந்து உலரதான் போறேன் இவ் உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி தான் பேச போறேன் ஜபமா நீ எடுத்துக்கும் அப்படியே மனசார நம்ம வேண்டின்றாதான் அம்பாளும் எடுத்து போவதே இல்லைன்னு எங்க இருந்து ஜபோ ஜல்பா சில்பம் சகலம் அப்படி முத்ரா விரச்சனா சில்பம்னா நான் என்ன கையால என்னென்ன காரியங்கள் செய்யறேனோ அது சகலமும் உனக்கு முத்ர காமிக்கிற மாதிரி நீ வச்சுருவோம் பூஜையில முத்திர காமிக்கிறவோ மூலயம் அது போல வச்சுருங்கிறார் சகலமா முத்ரா கதி பிராதாக்சிணிய கிரமணம் கதி பிராதாட்சி கிரமணம் நான் நடக்கிறது உனக்கு பிரதட்சணம் பண்றது அப்புறம் அசனாதி ஆகுதி விதிகி சாப்பிட்றேன்னா அது உனக்கு ஆகுதி கொடுக்கறது ஆகுதி விதிகி பிரணாம சம்பேஷகா படுத்துக்கிறேனே அதுதான் உனக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் பிரணாம சம்வேஷா சுகம் அகிலம் ஆத்மார்ப்பண திருஷா சபர்யா பர்யாயஸ்தவபவதி என்னை விருசம் உனக்கு நான் பண்றது சகலமும் சபர்யா விதி இதுதான் என்னுடைய பூஜா விதி என்னால உட்கார்ந்துட்டு பண்ண முடியலமா அதனால இத நான் வந்து இப்படி என்னுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் நான் உனக்கு சமர்ப்பணம் பண்றேங்கிறேன் அததான் கீதையில சொல்றார் ஜுகோஷி மதர்ப்பணம்னு பகவானே சாட்சாத்து சொல்லக்கூடிய ஒரு பகவதர்ச்சனம் நீ ஏ சொல்லிருக்கியோ இல்லையோ உன்ன வந்து அர்ச்சனை பண்ணணும்ங்கிற ஒரு கர்மா அந்த கர்மணி செயலில் அயம் லோகா இந்த உலகமானது அப்ரமத்தக சாவதானமா இருக்கூடியவர் அர்த்தம் அமர்த்தான்னு பகவானுக்கு ஒரு நாமா இருக்கும் இல்லையோ விஸ்வசஸ் நாமத்துல அதுல அப்ரம அப்ரமத்தா அப்படிங்கிற எப்பொழுதும் ஏன்னா ஸ்திதிகர்த்தாவா இருக்கிறவர் அதனால எவர் விஜிலண்டா இருக்கணும் அவர் அதனால ஹிஇஸ் எவர் விஜிலண்ட் அண்ட் எவர் கான்சியஸ் ஆஃப் வாட் இஸ் சோ அவருக்கு வந்து மத்தக பிரமத்தகான கன்ஃபியூஸ்டுன்னு அர்த்தம் மோக யுக்தகா இத்திய அர்த்தகா பிரகர்ஷேன மோகயுக்தகா இங்கே அந்த மாதிரி தமசு மகாமோகம் இந்த மாதிரி எல்லாம் அவருக்கு வந்து கிடையாதங்க பகவானுக்கு அதனால அவருக்கு அப்பிரமத்தகான்னு பகவத் நாமம் பிரமத்தகான்னு போடும் பொழுது டோட்டலி கன்ஃபியூஸ்ட் இதுதான் நமக்கு வந்து நன்மையை கொடுக்குங்கிற ஒரு ஒரு இதுவே கிடையாது நினைப்பே கிடையாது பகவான் சொல்லக்கூடிய தனக்கு இதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல சித்தத்தை செலுத்தாதவனுக்கு பிரமத்தகா ஸ்வே குஷலே துவதுதிதே பவதர்ச்சனே கர்மணி பிரமத்தகா யகா தாவது அஸ்ய பலவான் தாவத்த அப்பொழுது இந்த மாதிரி மனசெல்லாம் செலுத்தாமல் இருக்கக்கூடிய ஒருவன் இருக்கானு அஸ்ய அவனுக்கு இந்த உலகத்தில் ஆசாம் ஜீவ அஹ் ஆஹ் ஜீவ திருப்தி உம் எப்படி சொல்றது ஜி ஜீ ஜீவம் ஜீவனம் செய்யணுங்கிற ஒரு ஆசை இருக்கே அந்த ஆசையை பலவான் காலக சத்தியக உடனே சினத்தி அறுத்து விடுகிறாரோ எதுக்கு இன்வால்வ்டா இருந்தா கூட ஒரு கஷணத்துல இந்த காலத்தினுடைய ஒரு மகிமையினால அந்த உத்போதம் ஏற்படலாம் ஜீவிதா ஆஷாங்கிறது ஒரு க்ஷணத்துல ஜீவன் முக்திங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் ஒன் செகண்ட் அந்த இடத்துல தத்துவமசின்னு சொல்வா அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லி எழுந்துக்கிற மொமெண்ட் இருக்கு பாருங்க தட் வில் ஆல்வேஸ் பி சிங்கிள் மூமென்ட் அந்த ரியலைசேஷன்ங்கிறது இஸ் நெவர் ஓவர் அலாங் பீரியட் ஆஃப் டைம் அதனாலதான் சத்யஹா சின்ன தீங்குற பலவானாக இருக்கக்கூடிய இந்த காலனான அவர் அஸ்ய இந்த உலகத்தை ஒரு க்ஷணத்துல உலகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஜீவிதா ஆசாம் உலகத்துல இருக்கணும்ங்கிற ஒரு ஆசை இந்த ஜென்மா எடுக்கணும்ங்கிற ஆசையை சத்யகா சின்னத்தை ஒரு கணத்துல அவரால் வந்து துண்டிக்க முடியும் அப்பேற்பட்ட எதுக்கு இந்த முன்னாடி இருக்கிறத சொல்றாருனா தேர் கேன் பி எ மோமெண்ட் எனி டைம் ஏன்னா அந்தந்த சம்ஸ்காரத்தினுடைய ஒரு ஒரு பக்குவம் வரணும் அந்த பக்குவம் வந்துருத்துனா ஒரு கணத்துல அவளுக்கு வந்து அந்த ஜீவித ஆஷாங்கிறது போயிடும் அந்த ஜீவன் முக்த நிலை வந்துடும் அது பாசிபிள் அது காலத்தினுடைய ஒரு கோலம் தான் காலத்தினுடைய ஒரு மகிமை எப்போ அந்த சம்ஸ்கார விசேஷம் வரணும்னு இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கர்ம நிரத்தனாக இருக்காங்கிறது கூட அவனுடைய பிராரப்த கர்மா வசத்தினால அவன் இந்த மாதிரி இருக்கான் இருக்கலாம் தேர் கேன் பி அன் இன்னர் ஞானம் தட் இஸ் அட் ஒர்க் வென் ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் இல்லையா அது கூட ஏற்படலாம் சோ அதனால சத்யஹா சினத்தி ஒரு கணத்துல அப்பொழுதே அறுத்து விடுகிறது சினத்தி

பாசிட்டிவ் சைன்ஸ்ல எடுத்துக்கறச்சே தான் இது வந்து இன்னும் அப்ளிகபிளா இருக்கும் நமக்கு ஏன்னா பகவான் தான் வந்து மோட்சப்பிரதானத்தையும் பண்ணக்கூடியவர் அவர்தான் அதுக்காக இங்க வந்து சொல்றது இந்த இந்த ஆசைகளிலே ஒளந்துnder இருக்கிற ஜீவன் இமிடியேட்டா வித் இன் நோ டைம் ही विल बी தட் ஆல் தோஸ் அட்டாச்மெண்ட்ஸ் will be cut bondages ஆமா ஆமா டு रियलाइज ஒன்self

காலாயட்டுவாமிங்க போட்டுனிமிஷாய காலாயன் தான் போட்டிருக்கு கால தேவனுக்கு நமஸ்காரம்னு இருக்கலாமா இருக்கும் கால பகவான் தான் விஷ்ணு தான் அந்த இடத்துல ஏன்னா முதல்ல இருந்து நமக்கு வந்து அதுதானே சொல்லிட்டு வர்றார் இஸ் எ கேட்டலிஸ்ட் தான் வந்து பகவானுடைய இன்னொரு ஒரு ரூபம் சோ மாயா ஈஸ்வரன் காலம்னு அவர் வந்து மூணு ரூபமா எடுக்கிறாருன்னு காலம் சொல்றாரு மூணு ரூபமா வகுத்துறாரு இல்லையா यस्मा बिभेमी अहमपि द्विपरार्ध धिष्ण्यम अध्यासितः सकल लोक नमस्कृतम यत् तेपे तपः बहुसवः अवरुरुत्समानः तस्मै नमो भगवते अधिमखाय तुभ्यम सो यस्मात् यनक्कु उंगल पातु ओरु इदंगर आस्थाम तावत् लोकस्य कथा இங்க பகவான் இவருடைய அவதாரிக்க ஆஸ்தாம் தாவத்து லோகசிய கதா உலகத்தினுடைய கத கதை வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் என்ன பத்தி சொல்லிக்கிறேன் அப்படின்னுட்டு பிரம்மா தன்னை பத்தி சொல்றாரு இங்க எஸ்மாத் காலாக்கியாத்வத்தகா நான் எனக்கு பயம் அகம் பிபேமிங்கிறார் பீத்தகா அதனாலதான் இந்த இதுல இருந்து வந்து ஏறணும்னு பார்த்து அதாவது சத்தியலோகத்துல உட்கார்ந்து இருக்கேன் அந்த சத்தியலோகம்ங்கிற ஒரு பதவியில இருந்து அவரூருச்சமான ஆனா அஹ் அதிலிருந்து இறங்கி ஒன்ன அடையணுங்கிற ஒரு ஆசையினால தபஹா தேப்பே நான் தபஸ் செய்யறேனோ இல்லையோ மனுஷியனுடைய காலமுங்கிறது இப்போ நம்மளை கம்பேர் பண்றச்சே நம்மளுடைய ஹண்ட்ரட் இயர்ஸ் கம்பேர் பண்றச்சே ஒரு ஈயோ கொஷுவோ இல்ல ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஜீவராசியை எடுத்துட்டோம்னா அதுக்கு வந்து நம்மளுடைய லைஃப்ங்கிறது எவ்வளவு பெருசா இருக்கும் அது போலதான் நம்மளுடைய லைஃப் பிரம்மாவனுடைய லைஃப் கம்பேர் டு அவர் லைஃப் இல்லையா இதுல விஷ்ணு புராணத்துல வந்து அதனுடைய டெஃபினிஷன் எல்லாம் கொடுக்கறாரு ஒவ்வொரு மனுஷியனுடைய காலம் பிரம்மாவனுடைய காலம் எப்படின்னு இதுலயே பாகவதே பின்னாடி வரப்போறது நமக்கு சோ அந்த காலத்தை பார்க்கும் பொழுது மனுஷியனை விடு அயம் லோகா என்ன இப்போ அது இருக்கட்டும் நான் என்ன பத்தி இங்க சொல்லிக்கிறேன் அகமபி நான் கூட தான் எப்படி இருக்கும் திபரார்த்த திஷ்ணியம் அத்தியாசிதா திவி ரெண்டு பரார்த்தம் வரையில் பரார்த்தங்கிறது ஒரு நம்பர் அந்த ஐம்பது வருஷம் பிரம்மாவனுடைய ஐம்பது வருஷம் சோ மனுஷன் இயர்ஸ் பிரம்மாவுக்கு ஆமா அதனாலதான் நம்ம வந்து அத்திய பிரம்மணா திவித்தீய பரார்த்தே ஸ்வேதவராக கல்பேன்னு நம்ம சங்கல்பம் பண்ணிக்கிழச்சே சொல்றோம் இரண்டாவது அதுல ஸ்வேதவராக கல்பம்னு பேரு அதுக்கு ஏன்னா முதல்ல இருக்கக்கூடிய பிப்டி இயர்ஸ் வந்து பாத்ம கல்பம் இரண்டாவது பிப்டி இயர்ஸ் ஸ்வேதவராக கல்பம் இப்படி பல கல்பங்கள் போயின் இருக்கு நம்ம இப்ப சொல்றது இருக்கிறது ஸ்வேதவராக கல்பம் அண்ட் இட் இஸ் தி செகண்ட் ஹாஃப் ஆஃப் பிரம்மாஸ் லைஃப் நம்மளுடைய லைஃப் அதுல சதுர்யுகங்கள் சதுர்யுகம் பல சதுர்யுகங்கள் சேர்ந்து எழுபத்தோரு சதுர்யுகம் சேர்ந்து ஒரு மன்வந்தரம் அந்த மாதிரி மன்வந்தரங்கள் சேர்ந்து பிரம்மாவனுடைய ஒரு காலத்தை குறிக்கிறது அந்த இடத்துல அப்போ தீ பரார்த்தம் இரண்டு பரார்த்தம் அளவு எனக்கு நீங்க கொடுத்துருக்கீள் ஹண்ட்ரட் இயர்ஸ் அது அளவுக்கு எனக்கு ஒரு ஸ்தானம் இங்க இருக்கு பிரம்மாவுக்கு ியம் அந்த ஸ்தானத்தில் ஆரூக அதில் இருக்கக்கூடியவனாக இருந்த பொழுதிலும் அகமபி நானும் கூட எஸ்மாத்து பிபேமி எந்த ஒரு காலத்திடமிருந்து காலரூபமாக இருக்கக்கூடிய தங்களிடமிருந்து நான் பயப்படுகிறேனோ அதனால சர்வ சகல லோக நமஸ்கிருதம் எது அஸ்தி தஸ்மை நமஹா அங்க கொண்டு வந்து எடுக்கலாம் அல்லது எது சகலோக நமஸ்கிருதம் அஸ்தி திஷ்ணியம் ஸ்தானம் தற்று அத்தியாசிதா எல்லா உலகமே நமஸ்காரம் செய்யக்கூடிய ஒரு த்வி பரார்த்த இரண்டு இரண்டு பரார்த்தம் அல்லது நூறு பிரம்மாவனுடைய வருஷ கால பரியந்தம் திஷ்ணியம் ஸ்தானமாக இருக்கக்கூடியது அந்த சத்தியலோகத்தில் நான் இருக்கேன் ஆனா ஒவ்வொரு சதுர்யுகம் முடியற்சே வரக்கூடிய பிரளயத்துல மூன்று லோகங்கள் தான் அழியும் மூன்று லோகங்கள் அழிஞ்சு அதுக்கப்புறம் இந்த மூன்று லோகங்கள் திருப்பியும் உற்பத்தி செய்யப்படுகின்றன மேல அதனாலதான் ஜனலோகத்துல இருக்கக்கூடியவாள் எல்லாம் வந்து மேல போயிடுறான் மகர்லோகத்துக்கு இருக்கிறவள் எல்லாம் ஜன ஜனலோகத்துல போய் உட்கார்ந்துக்கிறான் ஏன்னா அவளுக்கு வந்து அந்த தகிப்பு தாங்க முடியல அப்படின்னு எல்லாம் வர்ணிச்சது அப்போ சத்தியலோகம்ங்கிறது கடைசியில பிரம்மாவனுடைய நூறு வருஷம் முடியும் பொழுதுதான் அழிய போறது ஆனா அப்பயும் அழிய போறதும் இல்லையோ ஆகையினால பிபேனி அது அழியர்ச்சே எனக்கு வந்து புத்தி கிடக்கூடாது உங்களை அடையணும்னாங்கிறதுக்காக தானே தபா தபசை செய்கிறேன் பல காலங்கள் தபஸ் செய்யணும் அவருக்கும் இப்ப பயமா இருக்கு திருப்பி மனுஷனா நம்மள மாதிரி வந்து பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு அவருக்கும் வந்து யோசிச்சுருக்காரு

கூட அது பல பேர் வந்து இந்த பண்ணா இந்திர பதவி கிடைக்கும் இருக்கும் இல்லையோ அப்படித்தானே நகுஷன் வந்து இந்திர பதவி அடைஞ்சு அரகண்டா இருந்தான் அகஸ்தியர் வந்து சர்போ சொல்லி அவனை பாம்பா தள்ளினா கீழே இல்லையா அந்த மாதிரி இந்திர பதவி அடையற மாதிரி உங்களுக்கு பிரம்ம பதவி அடையறதுக்கும் பல பேர் வந்து தபாஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஒவ்வொரு லோகத்தையும் தாண்டி தாண்டி மேல போயிட்டு இருக்கான்

சகலோக நமஸ்கிருதம் எல்லா ஜனங்களினாலும் நமஸ்கரிக்கப்பட்டதாக இருக்கோ அப்பேற்பட்ட துய் பரார்த்த திஷ்ணியம் இரண்டு பரார்த்தம் காலம் வரையில் இருக்கும் சத்தியலோகம் திஷ்ணியம் ஸ்தானமாக இருக்கக்கூடியதை அத்தியாசிதா அடைந்தவனான அகமபி நான் கூட எஸ் பிபேமி எந்த காலத்தை கண்டு பிபேமி அஹ் ப பயப்படுகிறேனோ அவருருச்சமான அந்த மாதிரி பயந்தவனா தங்களை அடையணும்னு ஆசைப்படுறேன் அதுதான் இங்க வந்து துவாமே அவருச்சமானஹா ஒன்னையே அடையணும்னு ஆசைப்படுகின்றவனான நான் பிராப்தும் இச்சன்னு பகு சவஹா தபஹா தேபே பல காலம் ச பல ரெண்டு அர்த்தம் சவஹானா வந்து யாகம்னு ஒரு அர்த்தம் சம்பத்சரஹான்னு ஒரு அர்த்தமும் இருக்கு சோ அல்லது வ பல யாகங்களை செய்து பல தபஸை செய்தேன் யாகம் மூலயமாக ஒரு தபஸை செய்தேன் ஏன்னா இதுல அஹ் அலசிய மகத்மம் அந்த இடத்துல வந்து பிரம்ம புரியனு ஒரு புரிய சொல்ற மேருமலைக்கு பக்கத்துல பிரம்மபுரின்னு ஒரு இடம் இருக்கான் அதுக்கு ஏன் அந்த சிட்டி சிட்டியை வந்து கிரியேட் பண்ணாராம் அங்க வந்து உட்காந்துட்டு யாகம் பண்றார் அதனால அந்த ஊருக்கு வந்து பிரம்மபுரின்னு பேருன்னு ஸ்கந்த புராணத்துல இருக்கு சோ பல யாகங்கள் செய்து தபசை செய்தவராக இருக்கிறேன் அல்லது பல காலம் தபஸ் செய்தவராக இருக்கிறேன் எதற்காக தங்களை அடைவதற்காக அதனால்தான் அதிமகாய தாதிருஷ்யம் அதிமகாய பகவதே நமகா தஸ்மை எந்த ஒரு பகவான குறிச்சு எந்த ஒரு காலரூபியான பகவானை கண்டு நானே பயப்படுறேனோ பல யாகங்கள் பண்ணி தபஸ் செய்தேனோ பல வருஷங்கள் தபஸ் செய்தேனோ அப்பேற்பட்ட தங்களுக்கு அதிமகாய மக அதிஷ்டாத்ரே யாக ஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் யஜ்னோ யஜ்யபதிர் யஜ்வா யஜ்யாங்கோ யஜ்யஹவிஹி யஜ்ஞ புக் யஜ்ய கிருத் யக்னி யஜ் யஜ்யசாதனா யஜ்யாந்த கிருத் யஜ்ய குக்யம் அதுக்கப்புறம் அன்னம் அன்னா அன்னாத ஏவச்சானு பன்னெண்டு நாமாக்கள் வருது இல்லையோ யஜ்ய சம்பந்தமான அதனால அதிமகாய யாகத்துக்கு அதிர்ஷ்டாதாவாக இருக்கக்கூடிய தங்களை நமஸ்காரம் செய்கிறேன் यस्मात् बिभेमि अहमपि द्विपरार्ध दिष्ण्यम् अध्यासित सकललोक नमस्कृतम् यत् तपस्तपो सॉरी तेपे तपो बह, बहु सवो अवरुरुत्समानः तस्मै नमो भगवते अधिमखाय तुभ्यम् मखाय न यागः अस्ति नर्तमा திரியங் திரிய விபுதாதிஷு ஜீவயோனிஷு ஆத்மேட்சையா ஆத்மகிருத்த சேது பரீப்சையே தஸ்ம நமோ பகவதே புருஷோத்தமாய சோ திரியக்கு பலவிதமான ஒரு ரூபங்களை எடுத்துக்கொண்டு அந்த ரூபங்களாக ஆத்மேட்சையா தன்னுடைய இஷ்டப்படி தானே அதற்கு ஒரு தர்மத்தையும் விதிச்சு ஆத்மகிருத்த சேத்து பரீட்சையா தன்னால் செய்யப்பட்ட ஒரு சேத்து தர்ம மரியாதா அந்த தர்ம மரியாதாவை காண்பிச்சு அவர் வந்து பல ஜீவராசிகளாக தானே ஒரு உருவத்தை எடுத்துக்கொண்டு ஆனா அதே சமயத்துல நிரஸ்த ரதிகி எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் பற்றுதலும் இல்லாமல் ஒரு தேகம்னு ஒரு தேகத்தை எடுத்துண்டு அவருத்த அதில் கட்டுப்பட்டவராக இருக்கக்கூடிய ஆனால் புருஷோத்தமாக புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு நமஸ்காரம் இப்போ பாவி லீலா அவதார கர்மாணி தர்சன்னு அந்தந்த காலத்துக்கு உகந்ததாக இருக்கக்கூடிய அவதார கர்மாக்களை கண்பித்து கொண்டு அந்தந்த காலமும் குறிச்சு திரியகாதிஷு ஜீவயோனிஷு யோனிஷு ஆத்ம சேது பரீட்சையா யகா சோ எவர் ஸ்வேட்சையா ஆத்ம இச்சையா தன்னுடைய இச்சையினால் ஒரு லீலா விசேஷம் தானே சோ சத்தப்போ தப்பியத்தை பகுசியம் பிரஜாயேதி நான் பலவாறாக ஆவேன்னு அவரே தீர்மானம் பண்ணி கொண்டு ஆத்ம இச்சையா தன்னுடைய இஷ்டத்திற்கு ஏற்பவாறு திரியக் திரியக்ன்னு இது ஆக்சுவலி ஒரே வேர்டா இருக்கணும் இங்க அனிமல்ஸ் இல்லையா ஆஹ் பசு பக்ஷி ஆதி திரியக்குன்னா குறுக்கால நகர்றதுங்கிறதுனால எஸ் ஆமா ஹரிசாண்டலா நகர்றது சோ ஸ்ட்ரைட்டா வர்டிக்கலா போகிறது எல்லாம் மனுஷியர்கள் அண்ட் ஹரிசாண்டல்னா இப்படி கால கீழ வச்சுட்டு நாலு காலில் நகரக்கூடியதோ அல்லது பறவைகள் இவைகள் எல்லாம் பறக்கின்றன ஸோ அந்த மாதிரி திரியக்குங்கிறச்சே பசு பக்ஷி அந்த ஜீவராசிகள் மனுஷிய மனுஷியர்கள் விபுதாகா தேவர்கள் முதலிய ஜீவயோனிஷு ஜீவ் ஜீவராசிகள் மனுஷியர்களின் இடத்தில் இஷ்டப்படி இங்க இவர் வந்து ஸ்வீகிருத மூர்த்தி சன்னு ஸ்வகிருத தர்ம மரியாதா இச்சையா ரேமே சோ அவர் வந்து அவருத்த தேகா அவருத்த தேகா ஸ்வீகிருத மூர்த்தி சன்னு இந்த மாதிரி ஜீவயோனிகள்ல தாம் வந்து ஒரு தேகத்தை எடுத்துக்கொண்டு அதன் அந்த தேகத்தினால் கட்டுப்பட்டவராக இருந்து கொண்டு அப்படின்னா அதற்குள் பிரவேசித்து அந்த இன்னர் கண்ட்ரோலர இவரே பகவானே அந்த தேகத்தை எடுத்துக்கிறார் திரியக்குங்கிற ஒரு தேகம் மனுஷன் ஒரு தேகம் விபுத தேவனுங்கிற ஒரு தேகம் சரீரம் அந்த சரீரத்துக்குள் கட்டுப்பட்டவராக இருந்து கொண்டு ஆஹ் ஆத்மகிருத சேது பரிப்சையா தானே செய்ய செய்த ஒரு தர்மம் ஆத்மகிருத்த சேத்து சேத்துனா பாலம்னு அர்த்தம் இங்கே தர்மம்னு எடுத்துக்கணும் தர்ம மரியாதா அந்த தர்ம மரியாதா தான் வந்து ஒரு பாலத்தை கட்டியிருக்காரு எதுன்னா தர்ம வழியில போகணும் அப்படிங்கிற அந்த தான் விதிச்ச தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்கு ஆசைப்பட்டு கொண்டு பரீட்சையா அதை காப்பாற்றணுங்கிற ஸ்திதி கர்த்தாவோ இல்லையோ அதனால பல அவதாரங்களை எடுக்கிறார் அதனாலதான் நம்ம வந்து விஷ்ணுவ போற்றறோம் இந்த இடத்துல ஏன்னா ஹி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஸ்திதி இந்த உலகத்தினுடைய ஸ்திதிக்கு காரணமா இருக்கக்கூடியவர் விஷ்ணு அதனால அவர் எல்லாருடைய ஒரு இன்னர் கண்ட்ரோலரா இங்க இருக்காருன்னு நம்ம சொல்றோம் ரைட் அதனால உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு எதற்காக அவர் இந்த மாதிரி அவதாரம் எடுக்கிறார் எதா எதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அது அபியுத்தானம் அதர்மஸ்ய ஆத்மானம் சிறுஜாமிய அம்மங்கிறார் சோ தர்ம பரிபாலனாய நான் இந்த வந்து அவதாரத்தை எடுக்கிறேன்னு பிரதிஜை பண்ண பகவான் சோ ஆத்ம தன்னால் விதிக்கப்பட்ட தர்மம் எனும் ஒரு சேத்து அதை வந்து காப்பாத்தணுங்கிற ஆசையினால் எவர் ஒருவர் ஆனால் நிரஸ்தரதி அவருத்த தேக அப்பி நிரஸ்தரதி இந்த தேகத்தினால் கட்டுப்பட்டவராக இருந்த பொழுதிலும் நிரஸ்த ரத்திகி தன்னுடைய பிரம்மா தியானந்த சந்ததிகியும் அம்பாளுக்கு அது நான் தன்னுடைய ஆத்மஸ்வரூபம் அதுதான் ஆனந்த ஸ்வரூபம் அதுல வந்து அனுபவிக்கணுங்கிற ஒரு ரத்தி அம்பாளுக்கு இருக்கு அதேதான் இங்க ஆத்ம ரத்திகி தான் இருக்கே தவிர வெளியில இருக்கக்கூடிய அந்த தேக சம்பந்தமான இருக்கக்கூடிய விஷயங்கள்ல ரத்தி கிடையாது சோ நிரஸ்த ரத்திகி நிரஸ்த விஷய சுகா அபி ஆக ஆகையினால் அவர் புருஷோத்தமனாக இருக்க எவர் ஒருவர் ரேமே விளையாடுகிறாரோ அந்த புருஷோத்தமனான பகவானுக்கு நமஸ்காரம் தஸ்மை நமோ பகவதே புருஷோத்தமாய சோ யகா எந்த பகவான் ஆத்ம ஆத்மகிருத சேத்து பரீப்சையா தன்னால் செய்யப்பட்ட தர்மத்தை பரிபாலனம் செய்வதற்காக ஆத்ம இச்சையா தன் தன்னுடைய ஆசைக்கு ஏற்றவாறு திரிய மனுஷிய விபுதாதிஷு ஜீவயோனிஷு பசு பக்ஷி மனுஷியன் தேவர்கள் முதலிய ஜீவயோனிகளில் அந்த ஒரு தேகத்தில் அபருத்த தேகா ஒரு தேகத்தை எடுத்துக்கொண்டவராக இருந்து கொண்டு அதுல ஒரு பற்றுதல் இல்லாமல் இருந்து கொண்டு ரேமே விளையாடுகிறாரோ சந்தோஷமாக இருக்கிறாரோ தஸ்மை அப்பேற்பட்ட பகவதே புருஷோத்தமாய நமஹ பகவான புருஷோத்தமனுக்கு நமஸ்காரம் तिर्यंग मनुष्य विबुदादिषु जीव योनिषु आत्मेच्छया आत्मकृत सेतु परीप्सयायः रेमे निरस्त रतिरपि अवरुद्ध देहः तस्मै नमो भगवते पुरुषोत्तमाय यो अविद्यया अनुपहतः अपि दशार्ध वृत्त्या निद्रा मुवाह जटहरी कृत लोक यात्रः अंतर्जले अहि कशिपु स्पर्श अनुकूलां धीमोर्मिमालिनी जनस्य सुखं विवृण्वन् ஆக்சுவலி அடுத்த ஸ்லோகத்தோட இது கனெக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் தஸ்மை தஸ்மை நமஸ்தே நமஸ்தே அப்படின்னு யோக நித்ரா அவசான விகல் இந்த இடத்தோட கனெக்ட் ஆகுது தஸ்மைங்கிறது இங்கதான் இருக்கு யட்சப்தம் தான் இந்த ஸ்லோகத்துல இருக்கு சோ யா எந்த பகவான் அஹ் அவித்தியா அனுபதா அபி தசார்த்த விர்த்தியா நித்ராம் லோக யாத்திரா இது இப் அதாவது இப்போ பார்க்கப்படுகின்ற மூர்த்தி என்னங்கிறத வர்ணிக்கிறார் பிரம்மா தனக்கு எதிர்க்க வந்து ஒரு அஹ் இருக்கார் இல்லையோ ஆஹ் ஓ கீத ஒரு ஸ்லோகத்தை கோட் பண்ணிருக்கிறார் நான் அதை விட்டுட்டேன் ஸ்ரீதரியத்துல ததுக்தம் கீதாசு எஸ் மாத் க்ஷரம் அத்தீத அஹம் அக்ஷராதபிச்ச உத்தமஹா அத்தக அஸ்மி லோகே வேதேச்ச பிரதிதகா புருஷோத்தம புருஷோத்தமங்கிற வார்த்தைக்கு வந்து டெபனிஷன் இந்த ஸ்லோகம் எதனால் க்ஷரம் அதிதா அழியும் பொருளை காட்டிலும் வசத்தியாக இருக்காரோ அக்ஷராதபி அஹ் உத்தமஹா அழியா பொருள் அப்படின்னு நம்ம சிலதெல்லாம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையோ காலம் அஹ் அவித்யா இதெல்லாம் வந்து அழியாத இருக்கக்கூடிய ஒரு பொருள்னு நினைச்சுட்டு இருக்கோம் அதையும் காட்டிலும் இவர் வந்து ஒசத்தியா இருக்காருங்கிறதுனால லோகே வேதேச்ச உலகத்துல புருஷோத்தமகான்னு சொன்னோம்னா அல்லது வேதத்துல புருஷோத்தமகான்னு பண்ணி இருந்ததுன்னா அது வந்து இந்த காரணத்தினாலதான் திருஷ்யமானாமேவ மூர்த்தி பிரணமதி தன் எதிர்க்க நிற்கக்கூடிய அந்த உருவத்தை பார்த்து பார்த்து அவர் நமஸ்காரம் செய்கிறார் என்னது அந்த உருவம் அப்படின்னா அந்த ஜலத்துல அந்தர்ஜலே பீம ஊர்மி மாலினி பீம பயங்கரமான அந்த பிரளய ஜலத்தினுடைய ஊர்மி மாலா இருக்கு இப்ப ஏராளமான ஊர்மி அலைகளினுடைய மாலா வரிசைகள் இருக்கக்கூடியதான அந்த அந்தர்ஜலத்தில் இருப்பவராக இருக்கும் அஹி கஷிப்பு ஸ்பர்ஷ அனுகூலம் அஹிஹி ஏவ கஷிப்புஹூ ஷையா உம் அகிலேவ கஷிப்புகு படுக்க பாம்பு படுக்கைய சொல்றாரு அந்த பாம்பு படுக்கைய படுக்கைக்கு தஸ்யாக ஸ்பர்ஷகா அனுகூலகா எஸ்யாகா தாம் நித்ரா அந்த அது அந்த பாம்பு படுக்கைய தொடறதுங்கிறது தான் நித்ர இங்க வந்து கண்ணை மூடிட்டு நன்னா அப்படியே ஆழ்ந்த தூக்கத்துல இருக்ககுங்கிறது எல்லாம் கிடையாது அந்த நித்ராக்கு இது அப்ஜெக்டிவ் அந்த நித்ராம் உவாக இந்த தூக்கத்தை அடைந்தார் எவர் ஒருவர் இப்பொழுது தூக்கத்தில் இருக்கின்றாரோ அதை வர்ணிக்கிறார் ஒருவர் முன்பு அதாவது இப்போ பிரம்மா வந்து தபச பண்ணிட்டு பார்க்கும் பொழுது பகவான் காட்சி அளிக்கிறச்சே கண்ணை திறந்து அவர் பார்க்கிறார் அந்த க்ஷணத்துக்கு முந்தின கஷணம் வரையில் யோக நித்ரையில இருந்த பகவான் அந்த யோக நித்ர எங்க இருந்ததுன்னா அந்த படுக்கையை தொடறதுங்கிற ஒரு விஷயம் மாத்திரம்தான் அவருக்கு வந்து யோக நித்ரா அதை தாண்டி வந்து தூக்கம்ங்கிறது கிடையாது அவருக்கு சரியா சோ அதனால அஹி கஷிப்பு ஸ்பர்ஷ அனுகூலம் அஹி பாம்பு பாம்பு ஆதிசேஷன் ஆதிசேஷன் என்கிற கஷிப்பு மெத்தை அந்த ஷையா அந்த படுக்கை இருக்கு அதை அதை தொடுவது தொடுவதற்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய ஒரு யோக நித்ர இல்லைன்னா அவருக்கு படுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது அந்த யோக நித்திரையில இருக்காருங்கிறதுனாலதான் அந்த படுக்கைய தொட்டுண்டு அவர் இருக்கார் இல்லைன்னா அங்க இருக்க மாட்டார் அதுக்காக சொல்ற அனுகூலம் யாருக்கு அவித்யினால் தொடப்பட்ட அதாவது அனு உபகதி உபஹதஹன்னா உபாதி ரூபமாக இருக்கக்கூடியது அவருக்கு அவித்யங்கிற ஒரு உபாதி கிடையாது சோ ஹி இஸ் நாட் லிமிடெட் பை அவித்யா அவித்யா அனுபகதா அப்படி அவித்யை அவர தொடாமல் இருந்த பொழுதிலும் தசார்த்த விரரீகிருத்த லோக யாத்திர்திருத்திய தச பத்து பத்துனுடைய பாதி பஞ்சம் தஞ்ச விரத்தையா தயா அவித்யா நித்ரா ஹேதுபூத்தையா அனபிபூத அபி அஞ்சு விற்தியாக இருக்கக்கூடிய அவித்தியினால் தடுக்கப்படாதவராக இருந்த பொழுதிலும் ஜட்டரீகிருத்த லோக யாத்திரா வயத்துல உலகத்தையே அடைந்தார் இது என்ன அர்த்தம்னா இந்த அஞ்சு விருத்தியாக இருக்கக்கூடிய அவித்யாங்கர்ச்சு தமகா மோககா மகாமோகா தாமிஸ்ரகா அந்த தாமிஸ்ரகா இந்த சைட்லயே விஷ்ணு புராணத்தை எடுக்கிறதுனுடைய ஒரு அட்வான்டேஜ் இது ஏன்னா அதுல ரொம்ப அழகா வந்து இந்த அஞ்சு விற்த்தியையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு அவித்யா விருத்தி வந்து அஞ்சு விதம் அஞ்சும் என்னன்னா தமஹ அதுல வந்து ஸ்ரீதரியும் ஸ்ரீதரர் சுவாமி வந்து அதுக்கும் வியாக்கியானம் எழுதியிருக்காரு அங்க ஆத்ம பிரகாஷம் அதனால ரொம்ப இவர் எதை மீன் பண்றாருங்கிறது அதுல இருந்து புரிஞ்சுடுறது நமக்கு இந்த தமசு மோகம் மகாமோகம் தாமிஸ்ரகா அந்த தாமிஸ்ரகாங்கிறது அஞ்சுமே உங்களுக்கு யோகசாஸ்திரத்துல இருக்கக்கூடிய அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷம் அஹ் அபினிவேஷகா அப்படின்னு அதுல தமஹாங்கிறது அவித்யானு அதஸ்மின் தத் புத்தி இல்லாத இடத்துல நமக்கு வந்து இருக்கிறதாக அனாத்ம விஷயகமாக இருக்கக்கூடிய உலகத்துல ஆத்மானு நம்ம தீர்மானம் பண்றோம் பாருங்க அது அஹ் அவித்யா அல்லது தமஹா மோகாங்கிறது அஹ் தன்னை தாண்டி வந்து புத்திர பௌத்திராதிகள்ல வந்து ஒரு அஹ் அஸ்மிதா நான் தான் என்னோட சம்பந்தப்பட்டதாக இருக்கு இவாள்லாம் என்னுடைய பிள்ளைகள் என்ன புத்தரோ நஷ்டஹா அ அமேயேவ அப்படின்னு அ இல்லையோ அந்த மாதிரி ஆட்டியூடு மோகா மகாமோகம்ங்கிறது தான் ராகம் எல்லாத்தையும் குறிச்சு நமக்கு வந்து எனக்கு வேணும்னு ஆசைப்படுறது இருக்கு பாருங்க அது மகாமோகா மூணாவது நாலாவது வந்து இது கிடைக்கலன்னா ஒரு கோவம் உடனே வருது துவேஷம் குரோதகா அது தாமிஸ்ரஹான்னு பேரு அந்த தாமிஸ்ரகாங்கரிச்சு இது கிடைச்சாதான் நம்ம வந்து இந்த உலகத்துல இருக்கவே முடியும்னு அதுல வந்து ஒரு காட அபினிவேஷகா அனுராக அது அஞ்சாவது இப்படி அவித்யினுடைய ஒரு காரியமாக இருக்கக்கூடியதுதான் நித்ரா பகவானும் நித்ரையை அடைந்தார்னு சொன்னோம்னா அவருக்கு இந்த அஞ்சு அவித்யா டஸ் இட் பிளே அ ரோல் அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வருமேங்கிறதுக்காக தசார்த்த வித்தியா பஞ்சவிதமான விறத்தியை கொண்டதான அவித்யா அவித்யினால் அவித்தியினால் அடக்கப்படாதவராக இருந்த பொழுதிலும் அன்லிமிட்டெட் பை த ஃபைவ் அவித்யா அப்படி இருந்த பொழுதிலும் ஜடரீகிருத லோக யாத்திரகா வயிற்றில் உலகத்தினுடைய யாத்திரா உலகத்தினுடைய போக்கை ஜடரீகிருதா வயிற்றில் வைக்கப்பட்டவர் அதாவது வயிற்றுல கொண்டு போய் அவர் லை சுட்டர் எல்லாத்தையும் அப்படித்தான் வந்து மார்க்கண்டேயர் பாக்குறார் ம மகர்ஷி பல வருஷங்கள்ல அவர் தபஸ் பண்ணும் பொழுது திடீர்னு அவர் வந்து முழிச்சுக்கிறார் மூழ்ச்சுட்டு பார்த்த உடனே பூரா ஒரே பிரளய ஜலம் அங்க ஒரு ஆளிலை மேல கிருஷ்ணர் இருக்கும் அவருடைய வயத்துல முழு உலகத்தையும் அவர் பாக்குறாரா அந்த சிருஷ்டி எப்படி என்ன நடந்தது அவர் தபஸ் இருந்த அத்தனை காலமும் என்ன ஆச்சுங்கிறத ஒரு க்ஷணத்துல அந்த இடத்துல விட்னஸ் ஆயிருக்காரு அப்படின்ட்டு இருக்கு லோக யாத்திர வயத்திலேயே லைக்க செய்யப்பட்ட லோகத்தின் ஒரு யாத்ரா அதை உடையவராக இருக்கும் பகவான் அப்புறம் மாலினி அந்தர்ஜலே அஹி கஷிப்பு ஸ்பர்ஷ அனுகூலம் ஜனசிய சுகம் விவரிவன்னு நித்ராம் உவாஹ பலவிதமான பீமானாம் ஊர்மிணாம் மாலா வித்யந்தே அந்தர்ஜலே அந்திரான அவிவேக்கினா ஜனசியம் சாதாரண ஜனங்களினுடைய ஒரு சுகத்தை காட்டிலும் இது வேறுபட்டதாக இருக்குன்னு அவர் காமிச்சுட்டு இருக்கார் நீங்கள்லாம் தூங்கினா இப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்னு வந்து ஒரு பிரதர்சனம் பண்ற மாதிரி இருக்கு ஜனசிய சுகம் விவரன் மண்ணு நீங்கள்லாம் வந்து நன்னா தூங்கும் பொழுது சுசுப்திக்கு போகிறச்சே எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு ஒரு ஒரு லவலேஷ சுகத்தை அனுபவிக்கிற இல்லையோ அந்த சுசுப்தி அவஸ்தையில அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு விப்ரின் காண்பித்து கொண்டு நித்ராம் உவாக தூக்கத்தை அடைந்தார் அது உபஹசன்னு இவன்னு அர்த்தம் அந்த இடத்துல வந்து விவரின் வண்ணுன்னு காண்பிக்கிறார் ஜனசிய சுகம் உங்களோட சுகம் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காண்பிக்கிற மாதிரி பகவான் அப்படி தூங்கிட்டு இருக்காராம் அதனாலதான் அதுக்கு வந்து பீம ஊர்மி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அதுக்கு நடுவுல நம்ம வந்து சஞ்சலமே அடையாத எப்படி நம்மளால வந்து ஹவு வி கேன் பி வெரி மச் இன் டச் வித் அவர் ஸ்பிரிட் கேன் பி காம் அப்படிங்கறத பகவான் வந்து அந்த பிரளய பயோதியில அப்படி சுகமா அவர் சயனிச்சு இருக்கிறத பாக்குறச்சே நமக்கு ஞாபகம் வரும் எதுக்கு இது என்ன வருது இப்போ அஞ்சு வித்தியான பை இட் ஏன்னா சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வரும் இல்லன்னா வந்து சாதாரண மனுஷனுக்கு வந்து தூக்கம் எதனால வருது அவித்தியனால தானே வருது அந்த அந்த தமஸ் தமசுன்னு மத்தம் இல்ல அவித்யாங்கிற ஒரு மோகம் இருக்கு இன்னும் அந்த அவித்தியனால கட்டுப்படாதவர் உலகத்தெல்லாம் வயத்துக்குள்ள வச்சுருக்கார் அவர் இத்தனை குண கர்ம அவதார விடம்பனம் பண்றாருன்னு சொல்றோமே தேவகை சொல்றோம் அவர் பூத்தனைய கொன்னாருங்கிறோம் என்ன எதுக்காக ஒரு மனுஷியால கொல்லணும் எதுக்கும் ஒரு ஜீவராசிய கொல்லணும் அவர் இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணும் பொழுது அவளுக்கு அவருக்கு வந்து இந்த அவித்யா மூலியமாக வரக்கூடிய பாவபுண்ணியங்கள் ஏற்படாதா ஏற்படுமோ இல்லையோ

இதுல வந்து இந்த ராகத்வேஷம் எல்லாம் என்னன்னா யோக யோகசாஸ்திரத்துல இருந்து வரக்கூடிய சம்யா என்னன்னா அவித்யா தமஹாக்கு அவித்யா அதுக்கப்புறம் அஸ்மிதா ரெண்டாவது மோகாக்கு அஸ்மிதா மகா மோகாக்கு ராகஹா தாமிஸ்ரகாக்கு அந்த தாமிஸ்ரஹாக்கு அபினிவேஷா அபினிவேஷா அதுல சூத்திரம் இருக்கு அவித்யா அபினிவேஷா அதே ஆமா அதுதான் சரியா அவிதா அஸ்மிஷ அபிவேரிய அயோ அவித அனுபத்தி தசாத்திய நீத்த யாத்திரா அந்தர்ஜலே அஹி ஸ்பர்ஷானுகூலாம் பீமோர்மிமாலினி ஜனசிய சுகம் விவரன் விவணுவன் आगीशा ये वतने लक्ष्मीस व्क्षसी यस्ते हृदय ये संविदे तम नृसींहम अहम है <laughs> थारारी थारारी <laughs>